அடுத்ததாக ஒழு செய்யும் பொழுது காலுறை மீது தயமம் செய்து கொள்ளலாமா? தற்போது இருக்கும் துணி மற்றும் துணி போன்ற அமைப்புடைய காலுறைகள் மீது தயமம் செய்து கொள்வது கூடுமா? விளக்கம் தரும்னு கேட்குறாங்க. அதாவது ஒழு செய்யும் பொழுது, இது முக்கியமான சட்டம், கையை கழுவுன்னு நம்ம விளங்கி வச்சுருக்குறோம், முகத்தை கழுவுன்னு விளங்கி வச்சுருக்குறோம், அப்புறம் இது வரைக்கும் கழுவுனு விளங்கி வச்சுருக்குறோம், தலைக்கு மசகு செய்யணுன்னு விளங்கி வச்சுருக்குறோம், கால்களை கழுவுன்னு விளங்கி வச்சுருக்குறோம். இதெல்லாம் கழுவ வேண்டிய விஷயங்கள். ஆனாலும் இந்த கால்களுக்கு மட்டும் ஒரு சலுகையை மார்க்கம் தருது. என்ன சலுகை என்று கேட்டால், காலில் உரை போட்டிருப்பாங்க, குளிர் தாங்க வெட்டிச்சு போயிடும் கால்லாம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குளிர் காலத்தில் அரபுகள் வந்து அந்த காலுரை என்ன செய்வாங்க, சாக்ஸு போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் ஒரு சாக்ஸு தோளில் தான் இருக்கும், லெதரில் என்ன செய்வாங்க, ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு தடவை இந்த கலட்டி அதில் தண்ணி ஊற்றி கழுவும் போது என்ன உண்டா, அந்த குளிர் தாங்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், காலை கழுவாமல், கால் உரை இருக்கல அப்படி மேலே அப்படி ஈரக்கை லேசாக தலைக்க வேண்டியது, காலை கழுவ தேவையில்லை. குளிர் காலத்தில் கால் உரை போட்டு இருந்தோமையானால் அப்போ கையை முகத்தையெல்லாம் கழுவிட்டு தலைக்கெல்லாம் மசகு செஞ்சுட்டு காலை கழுவுறதுக்கு பதிலாக அப்படி தண்ணியை தொட்டு அப்படி மேலே அப்படி தடையிட்டா முடிஞ்சு வச்சு தடையிட வேண்டியது. வலது கால் மேலே கீழே தடவக்கூடாது, மேலே அப்படி தடை விட்டோம்னா காலை கழுவியாச்சுன்னு அர்த்தம். இது காலுரையை காலை கழுவாமல் காலுரையின் மீது மசகு செய்யலாம். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் கேட்டால், காலுரை போடுறோம்ல, போடும்போது ஒழுவோடு இருக்கணும். அதாவது ஒழு இல்லாத நிலையில் காலுரையை போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு கழுவுறதுக்காக கழட்டி தான் ஆகணும். நீங்கள் ஒழு இருக்கும் பொழுது என்னால் ஒழு செஞ்சிட்டீங்க, தொழுதுட்டு உட்காந்துருக்கிறீங்க லோகரில், இப்போ நீங்கள் காலுரையை மாட்டினீங்கன்னு வைங்க, அப்போ மறுபடியும் கழுவு தேவை இருக்காது. இப்படி மாட்டிட்டோன்னு சொன்னால், ஒரு நாள் அதாவது ஒரு பகல் ஒரு இரவு 24 மணி நேரம், இப்போ இன்றைக்கி லோகரில் அந்த காலுரையை மாட்டினீங்கன்னு சொன்னால், அசருக்கு ஒழு செய்யும் போதும் மசகு செஞ்சால் போதும், மகரிபுக்கு ஒழு செய்யும் போதும் மசகு செஞ்சால் போதும், இசாவுக்கு ஒழு செய்யும் போதும் கழுவ தேவையில்லை, சுபுவுக்கும் என்ன கழுவ தேவையில்லை. அடுத்த 24 மணி நேரம் வரும்போது அப்போ என்ன செய்யணும்னா, கலட்டிட்டு ஒரு தடவை கழுவிக்கணும். ஒரு தடவை ஒழு செய்யும்போது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒழு செய்யும்போது காலை கழுவணும். மீதி உள்ள நேரம் 100 ஒழு செஞ்சாலும் சரி தான், அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எத்தனை ஒழு செய்கிறீங்களோ, ஒரு ஒழுவுலேயே ஒரு நாள் பூரா ஓட்டினாலும் சரி தான், பிரச்சனை இல்லை. 10 ஒழு செய்கிறீங்க, சுண்ணத்து உழுவுறீங்க, நிறைய ஒழு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், 100 தடவை ஒழு செஞ்சாலும் சரி தான், நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, காலுரையின் மீது மசகு செய்தால் போதும், காலை கழுவ வேண்டியதில்லை. ஒரு 24 ஹவர்ஸ் தான் இதுக்கு அனுமதி. 24 மணி நேரம் கலந்துருச்சுன்னு சொன்னால் மறுபடி கழுவிட்டு மர மாட்டிக்கிறணும், அதுவும் 24 மணி நேரம். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும், இது ஒரு சட்டம். அதே நேரத்தில் வந்து வெளியூர் பயணிகள் இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து 3 நாளைக்கு, அதாவது 72 மணி நேரம், இன்றைக்கி உழவு செஞ்சுட்டு ஒரே கால் உரையை மாட்டிட்டாங்களா, 3 நாளைக்கு எத்தனை தடவை உழவு செஞ்சாலும் சரி தான், காலை கழுவுறதுக்கு பதிலாக எல்லாம் உழவுலாம் செய்யணும். காலை கழுவும் போது அப்படி லேசாக அந்த தோளில் உரையின் மீது மசகு செஞ்சுட்டாங்களா, காலை கழுவுன மாதிரி. அப்போ உள்ளூர் வாசிக்கு 24 ஒரு பகல் ஒரு இரவு, வெளியூர் வாசிக்கு 3 பகல் 3 இரவு, அதாவது 24 மணி நேரம், அவங்களுக்கு 72 மணி நேரம். இப்படி செய்யலாம். இதுதான் காலுரையின் மீது மசகு செய்தல். இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அவங்க தோளில் வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் சாக்ஸ் வந்து இப்போ உள்ளனில் வேறு மாதிரியான துணி மெட்டீரியலில் வருது, அதுக்கு அதே சட்டமானு கேட்டால் அதுக்கு அதே சட்டம் தான். அது எதை வச்சு வழங்குறோம்னு கேட்டால், இந்த காலுரைக்கு மசகு செய்கிற மாதிரி இதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் வேணும்னா, புகாரில் 182 ஹதீஸில் இருக்குது, புகாரில் 206 ஹதீஸில் இருக்கிறது, முஸ்லீமில் 661 ஹதீஸில் இருக்கிறது, திருமதியில் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது குளிப்பு கடமையாச்சின்னு சொன்னால் அது கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் காலை கழுவி உழவு செஞ்சு கால் உரையை மாட்டிட்டீங்க, கால் உரையை மாட்டின பிறகு கக்கூசுக்கு போகிறீங்க, போயிட்டு வர்றீங்க, காலை கழுவ வேண்டியதில்லை, யூரின் போகிறீங்க, காலை கழுவ வேண்டியதில்லை, அதுதானே உழவு செய்வோம். ஆனால் அந்த மாட்டு குளிப்பு கடமையாச்சின்னு வைங்க, அதுக்கு என்ன செய்ய அடிபட்டு போயிடும். குளிப்பு கடமைனா உடம்பு போனால் என்ன செய்யணும், குளிக்க வேண்டியது வரும். குளிப்பு கடமையாகிவிட்டால் 24 மணி நேரங்கிற கிடையாது, லோகரில் மாட்டினீங்க அசரில் குளிப்பு கடமையாச்சா, குளிச்சிட வேண்டியதான், குளிச்சுட்டு மாட்டி அதுலேருந்து 24 மணி நேரம். குளிப்பு கடமைக்கு தவிர மற்ற விஷயங்களாக இருந்தால்
ஒரு நாளைக்கு உள்ளூர் வாசிக்கு, வெளியூர் பயணிகளாக இருந்தால் மூணு நாளைக்கு இந்த சலுகை என்று சொன்னார்கள். இது போக தலப்பாவனையும் மசூதி செய்யலாம். தலப்பா வச்சிருக்கிறோம்ல, தலப்பா கட்டியிருப்பாங்க நல்லா இருக்குமா, அது தலப்பா கழட்டிக்கிட்டு மர மாட்டிக்கு சுற்றுறதுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும் இல்லையா, தலைக்கு மசூதி செய்கிறதுக்கு பதிலாக அப்படி தலப்பா மேலே தடை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் கூடும். தலைப்பாக அணிந்திருக்கக்கூடியவர்கள் அதை கலட்டிட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மூணு நாள் ஒரு நாளுங்கிற கணக்கு கிடையாது, எப்பவும் செஞ்சுக்கலாம். காலுரைக்கு தான் அந்த கணக்கு. தலைப்பாகையை பொறுத்த வரைக்கும் தலையில் மசூதி செய்கிறதுக்கு பதிலாக தலப்பாகையின் மீது செய்து கொள்ளலாம். இந்த தலப்பாகையை வந்து ரெண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று தலப்பை மாதிரி சுற்றுறது, இதுலேயும் செஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன செய்வாங்கன்னுட்டு, இந்த அரபுகள் முன்னுக்கு போடுறாங்கல்ல, தலையில் துண்டு மாதிரி வட்டு மாதிரி போடுறாங்கல்ல, அது அப்படி இருந்தாலும் தலப்பாக தான் அது. அதுக்கு பேர் ஹிமார். ஹிமார்னு சொன்னால் தலையில் போடக்கூடிய துண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பாகையின் மீது மசூதி செய்திருக்கிறார்கள். ஹிமார் என்ற தலை துண்டு தலையில் போடுகிற துணிக்குள்ளும் மசூதி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ உழவு செய்யும்போது தலப்பாக கட்டிருக்கிறீங்கன்னா தலப்பா மேலே மசூதி செஞ்சுக்கிறோங்க. அதே மாதிரி துணி இப்படி போட்டிருப்பீங்க, போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த தலைக்கு மேலே ஒரு துணிக்கு மேலே இல்லை தடைக்க வேண்டியது, துணி எடுக்க தேவையில்லை. இந்த ஹிமாருங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பெண்கள் அணிகிற ஹிமாருங்கிறது முகத்தை மறைக்கிறது இல்லைண்டு, அதுக்கு இது ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமார் போட்டிருக்கிறாங்க, முகத்தை மறைக்கலை. ஆம்பளையும் போடுவாங்க, ஹிமாருங்கிறது தலையில் போடக்கூடியது. அப்போ பெண்களும் என்ன செய்யலாம், இந்த ஹிமார் முக்காடு போட்டிருப்பாங்க, உழவு செய்கிறோன்னு முக்காடை எடுத்து விட்டு நாலு பேர் பார்க்குற இடத்துல தயமம் செய்யணும் அப்படி அவசியம் கிடையாது. அவங்க உழவு செஞ்சுட்டு தலையில் துணி இருக்கும் பொழுது அப்படி துணிக்கு மேலே லேசாக தடவி கொண்டார்களே ஆனால் அது போ சட்டம் கிடையாது, கட்டாயம் கிடையாது, அனுமதி இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். இதுதான் அந்த மசூதியுடைய ஒரு சட்டம்.